இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா melbet.org வெப்சைட். இது வந்து ஒரு பெட்டிங் வெப்சைட். இதில் வந்து நீங்கள் மோஸ்ட் பாப்புலர் கேம்ஸ் லைக் கிரிக்கெட், பேட்மிண்டன், ஃபுட்பால், டென்னிஸ் இந்த மாதிரி பாப்புலரான கேம்ஸில் பெட் பண்ணி ஈஸியாக மணி வின் பண்ணலாம். அண்ட் ஆடட் அட்வான்டேஜாக நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மிச்ச வெப்சைட் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ஈஸியாக இதில் மணி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் கூகுள் பே வச்சு நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ வெஸ் வெல்கம் நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோ நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலவர் கல்லி அந்த பேட்டோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது ஏன் மெயினாக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு பேட் வந்துட்டு டென்னிஸ் பால் பேட் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அது கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட் தான் நிறைய பேர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த பேட் ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ பேட் வந்துச்சு, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ ப்ளீஸ் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ பேட்டை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, கவரோடு வந்திருக்குது. இந்த பேட் வந்து நான் வாங்கும்போதே வந்து செக் பண்ணது என்னென்னா என்ன வில்லோவில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, காஷ்மீர் வில்லோ அப்படின்னு தான் இருந்தது. ஸோ வில்லோ பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் லுக்ஸ் பார்த்திங்கன்னா கூலாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதே எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டோட ஹேண்டில் வந்துட்டு ஒரு ஒரு கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்துட்டு இங்கே மேலே வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் தான் எல்லா பேட்லையும் பார்ப்போம். இங்கே வந்து ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கை நம்ம வந்து பேட்டை பிடிக்கிற பொசிஷன் இருக்கும். லைக் ஒரு ஒரு கை வந்துட்டு நம்ம மேலே டாப் ஹேண்ட் வந்து இப்படி பிடிச்சிட்டு பாட்டம் ஹேண்ட் வந்து லூஸாக ஒரு மாதிரி கரெக்டாக பிடிப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட் நம்ம ரவுண்டாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹேண்ட் பிடிக்கிறப்போ ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹேண்ட் பிடிக்கிறதுக்கும் பாட்டம் ஹேண்டுக்கும் கரெக்டாக எப்படி பிடிப்போமோ அதே ஸ்டைலில் வந்துட்டு ஹேண்டில் வந்து இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஈக்குவலாக இல்லை, மேலே வந்து ஒரு மாதிரி நேரோவாகவும் கீழே வந்து நார்மலாகவும் இருக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரிப்பு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது என்னை பொறுத்த வரைக்கும் போக போக வந்து அது கம்ஃபர்டபுள் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பேட் வந்துட்டு நம்ம பிடிக்கிற பொசிஷனுக்கே அதை எடுத்துகிட்டு வந்துட்டதுனால இது போக போக கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆக சான்ஸ் நிறையா இருக்குது. அண்டு பேட்டோட பிளேடு பார்ப்போம். ஸோ பிளேட் திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் உள்ள பேட்டோட திக்னஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம அவங்க வந்து ஹார்ட் டென்னிஸ் பால் அண்டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுக்கு டென்னிஸ் பால் மேட்சஸ்க்கு தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கே இவ்வளோ திக்கான பிளேடு இருக்குது. அண்ட் பேட்டும் பார்த்திங்கன்னா கர்வ்டாக இருக்குது. நம்ம வந்து இங்கிலீஷ் உள்ள பேட்ஸ் மட்டும்தான் கர்வ்டாக பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வாக இருக்குது. கரெக்டாக நம்ம எந்த பேட் நம்ம வந்து இங்கிலீஷ் உள்ள பேட்லாம் வாங்கினோன்னா எந்தளவுக்கு கர்வ் இருக்குமோ அந்தளவுக்கு கர்வ் இருக்குது. இன்னொரு விஷயம் உங்கள் பேட்டை பற்றி என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஹேண்டில் வந்துட்டு சிங்கப்பூர் கேன்லேருந்து பண்ணுறதா போட்டிருந்தது. ஏன்னா மோஸ்ட்டாக இந்தியன் பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கிற வுட் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து காஷ்மீர் உள்ள வுட் அண்ட் ஹேண்டில் வந்துட்டு சிங்கப்பூர் கேன். ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் உள்ள வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த பேட் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வாங்கியிருக்கிற பேட் பார்த்திங்கன்னா ஹெவின்னு வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இதை தவிர அவங்க வந்து லைட் வெயிட் அண்ட் மீடியம் வெயிட்டும் வச்சுருக்காங்க. ஸோ பேட் வந்து ஒரு ஒருத்தருக்கு என்ன ரேஞ்சில் வெயிட் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து அந்த ரேஞ்சிலையும் வாங்கலாம். அண்ட் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட்டுக்கு வந்துட்டு அதாவது 2000 கீழே இருக்கிற காஸ்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேட் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து 1000 ருபீஸ்க்கு ஒரு நார்மல் பேட் வாங்குறதுக்கு 2000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் வச்சு டென்னிஸ் பால் மேட்சஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. அண்ட் அந்த பால் வந்துட்டு போய் படுறதுனால இந்த பேட்டில் எந்த டேமேஜும் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து எங்கேயாவது தூக்கி போட்டு விளையாண்டால் மட்டும்தான் பேட் உடையும். மற்றபடி டென்னிஸ் பாலில் பட்டு உடையிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பிளேடும் திக்காக இருக்குது, ஹேண்டிலும் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த ஷேக் பண்ணுறப்போ ஒரு லேஸாக அந்த சவுண்டோ இல்லை எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்ட் டென்னிஸ் பால்ஸ்லேயே நல்லா ஜாலியாக ஆடலாம். பேட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் எதுவுமே கிடையாது. பேட் வாங்கியாச்சு, ஆடாமல் விட்டால் எப்படி? ஒரு 4 பால் ஆடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அப்போ தான் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆடி பார்த்தாச்சு. ஆடி பார்த்த பிறகு என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டோட க்ரிப்போட ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஒரு மாதிரி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி க்ரிப்ஸ் யூஸ் பண்ணதே இல்லை. மேலே ஒரு மாதிரி பைன் ட்ரீயில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது.
ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அண்டு பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூஸ், பேட் வந்து சூப்பராக பேலன்ஸ்டாக இருக்குது, உங்களுக்கு ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா நான் ஹெவி கேட்டு வாங்கினதுனால கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபுளான வெயிட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் 2000 ரூபாய்க்கு இவ்வளோ கூல் லுக்கிங் பேட் கொடுத்தா நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். ஸோ யாராவது இந்த பேட் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பேட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் கேட்டதுக்காகவே இந்த பேட் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் melbet.org வெப்சைட்டில் போய் நீங்கள் பெட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், மணி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ், டெலிகிராம் லிங்க்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் த பெல் சிம்பல். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.